வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தரும் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள் வழங்குவதற்காக நான் வேதப்பிரியா செல்வராஜ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். லலிதா ஜுவல்லரி கொள்ளை வழக்கில் முருகனை 7 நாட்கள் காவலில் விசாரிக்க அனுமதி. திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் மேலும் 3 மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல். மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 33 அதிகரிப்பு. பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்க 2363 கோடி நிதி ஒதுக்கியது தமிழக அரசு. மீன்பிடி தடை சட்டத்தை அமல்படுத்த புதிய காவல் பிரிவை உருவாக்கியும் அரசாணை வெளியீடு. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மாநில தேர்தல் ஆணையம் நாளை அழைப்பு. உள்ளாட்சி தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனை. புதிதாக உருவாகியுள்ள 5 மாவட்டங்களுக்கு விரைவில் முதன்மை கல்வி அலுவலர்கள் நியமிக்கப்படுவார்கள். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் கடலூர், நாகப்பட்டினம், காஞ்சிபுரம், திருவாரூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரியிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். பதினான்கு செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் பாய்ந்தது BSLVC-47 ராக்கெட். புவி சுற்று வட்டார பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது கார்டோசாட்-3 செயற்கைக்கோள். வாகன சோதனையின் போது இருவரை சரமாரியாக தாக்கும் காவலர்கள். குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்ததால் பரபரப்பு.